ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த நாளில் கூட ஒரு முக்கியமான விஷயங்களோடு கூட உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இஸ்மவேல் சந்ததி அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம பல வீடியோக்களை நம்ம முன்பாகவே வெளியிட்டிருக்கிறோம். குறிப்பாக இஸ்மவேல் சந்ததிகள், இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கும் இஸ்மவேல் சந்ததிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா, அல்லது இன்றைக்கு இருக்கிற மக்காவுக்கும் இஸ்மவேலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா, அதாவது ஹஜரத் முகமது அவர்கள் முகமது நபி அப்படின்னு சொல்லக்கூடிய முஸ்லீம்கள் நபியாக கருதக்கூடிய முகமது அவர்களுக்கும் இஸ்மவேலுக்கும் ஏதாவது நேரடி தொடர்பு இருக்கிறதா, இதற்கு ஏதாவது வரலாற்று பூர்வமான ஆதாரம் இருக்கிறதா என்று சொல்லி பல்வேறு விதங்களிலே நாம் முன்பாகவே இதை குறித்ததான வீடியோக்களை நாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இந்த நாளில் இன்னும் கொஞ்சம் கூட இந்த விஷயங்களை குறித்து நாம் பேச போகிறோம். குறிப்பாக நம்முடைய பரிசுத்த வேதாகம அடிப்படையில் அநேக நேரங்களிலே நம்முடைய வேதாகமத்தை வாசிக்கக்கூடிய அநேகர் இஸ்மவேலுடைய சந்ததி அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அல்லது முகமது அவர்கள் இஸ்மவேலுடைய சந்ததி தான் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை அடிப்படையிலே அதை நம்புகிறார்கள். ஆனால் வேதாகமத்தினுடைய வசனங்கள், வரலாற்று ஆதாரங்கள் ஏதாவது அடிப்படையாக கொண்டு இதை நம்புகிறார்களா என்று சொன்னால் அதிலே ஒரு தெளிவின்மையை நாம் பார்க்க முடிகிறது. அதனால தான் நம்ம பல வீடியோக்கள் மூலமாக வேதாகமும் இஸ்மவேலை குறித்து என்ன சொல்லுகிறது, இஸ்மவேலுடைய சந்ததிகளை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் நம்ம இந்த காரியங்களை குறித்து பேசியிருக்கிறோம். இந்த நாளில் குறிப்பாக இஸ்லாமிய சகோதரர்கள் தங்களுடைய முகமது நபி அவர்கள் அவர் இஸ்மவேல் சந்ததியிலே பிறந்தவர் அப்படின்னு சொல்லி அவர்கள் கிளைம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அவங்க வந்து அந்த காரியத்தை எங்களுடைய ஹதீஸுகள் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி அவர்கள் இந்த காரியத்தை குறித்து நாங்கள் வந்து எங்களுடைய நாங்களும் இஸ்மவேலுடைய சந்ததி தான், எங்களுடைய நபி முகமது அவர்கள் இஸ்மவேலுடைய சந்ததி அப்படின்னு சொல்லி அவர்கள் கிளைம் பண்ணுற விஷயத்தை பார்க்குறோம். ஆனால் இது உண்மைதானா, அவருடைய ஆதார புத்தகங்களில் இதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா, முகமது நபி அவர்களுக்கும் இஸ்மாயில் அவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற முகமது நபி அவர்களுடைய மூதாதையர் என்று சொல்லி முஸ்லீம்கள் சொல்லுகிற இஸ்மாயில் அவர்களுக்கும், அதாவது வேதாகம் அடிப்படையில் இஸ்மவேல் இஸ்மாயேல் அப்படின்னு சொல்லப்படுகிற அருமையான அந்த தேவ மனிதருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்று சொல்லி நாம் இப்போ வந்து குறிப்பாக வேதாகம் அடிப்படையில் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதையும் வரலாற்று அடிப்படையிலும் அதற்கு எந்த ஆதாரம் இல்லை என்பதையும் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கு இந்த வீடியோ மூலமாக இஸ்லாமிய நண்பர்கள் இப்படிப்பட்ட கிளைமை வைக்க முடியுமா, அவர்களுடைய ஆதார புத்தகங்கள் இதற்கு ஏதாவது ஆதாரங்களை கொடுக்கிறதா, அல்லது முகமது அவர்கள் இப்படிப்பட்ட ஆதாரத்தை தன்னுடைய குரானிலே சொல்லியிருக்கிறாரா, அல்லது குரானிலே அல்லாஹ் தன்னுடைய முகமது அவர்கள் மூலமாக இப்படிப்பட்ட ஏதாவது இதை வந்து அவர் வைக்கிறாரா, கிளைமை வைக்கிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி குறிப்பாக இஸ்மவேலுடைய சந்ததி அப்படின்னு சொல்லுகிறதுக்கு அவர்கள் ஒரு ஹதீஸை வைக்கிறார்கள். குறிப்பாக அந்த ஹதீஸினுடைய காரியத்தை நம்ம பார்க்கும்போது புகாரி என்கிற ஹதீஸ் புத்தகத்திலே 3364 ஹதீஸ், இன்னும் சில ஹதீஸுகள் இருக்கிறது. இந்த ஹதீஸுகளிலே ஆகார் அவர்கள் பார்த்திங்கன்னா மக்காவுக்கு கொண்டு போய் விடப்பட்டதாகவும், அன்றைக்கு இஸ்மவேல் ஒரு சிறு குழந்தையாக இருந்ததாகவும், அது அங்கே அவர் வந்து அவங்க வாழ்ந்ததாகவும், அந்த காலத்திலே அங்கே சில அரபு குலத்தைச் சேர்ந்தவர்கள் ஏமன் நாட்டிலிருந்து வந்ததாகவும், அவர்கள் வந்து இஸ்மவேல் கூட வாழ்ந்து அந்த பகுதியில் அவர்கள் வாழ்ந்த பிறகு பிற்காலத்திலே அவர் அந்த அரபி மொழியை கற்றுக்கொண்டதாகவும், அதன் பிறகு அவர் வந்து அவருடைய அந்த குலத்திலே அந்த அரபி குலத்திலிருந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதாகவும், அந்த சந்ததியிலிருந்து தான் பிற்காலத்திலே வந்ததாக அவர்களுடைய நம்பிக்கை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ மிக முக்கியமான ஒரு விஷயம், வேதாகமும் சொல்லுகிறபடி வேதாகமத்திலே தெளிவாக நம்ம ஏற்கனவே வாசித்திருக்கிறோம், இஸ்மவேல் ஒரு எபிரேய தகப்பனுக்கும் ஒரு எகிப்திய பெண்ணுக்கும் பிறந்தவர். இன்னும் சொல்லப்போனால் இஸ்மவேலை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய தாயார் அவருக்கு ஒரு எகிப்திய பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொடுத்தார் என்று சொல்லி ஆதியாகம புஸ்தகம் தெளிவாக இந்த ஆதாரத்தை நமக்கு பதிவு செய்திருக்கிறது. நம்ம 16 ஏறக்குறைய 22 அதிகாரம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே இஸ்மவேலை குறித்த அநேக காரியங்களை நம்ம வாசிக்க முடியும். அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே அவருக்கு ஒரு எகிப்திய பெண்ணைத்தான் திருமணம் செய்து வைத்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் பிற்காலத்திலே, அதாவது ஏறக்குறைய
இஸ்மவேல் அவர்கள் வாழ்ந்த காலத்துக்கு ஏறக்குறைய 2600 வருஷத்துக்கு பிறகு பிறந்தவர் தான் முகமது அவர்கள். அவருக்கும் பிறகு 300 வருஷங்களுக்கு பிறகு பல்வேறு காலகட்டங்களுக்கு பிறகு தொகுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற இந்த ஹதீஸ் புத்தகங்களிலே இப்படிப்பட்ட ஒரு பதிவு இருக்கிறது அப்படிங்கிறத இங்கே ரொம்ப முக்கியமான, நம்ம ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த இடத்துல ஹதீஸுகள் சொல்லுகிறது உண்மைதானா அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கு இஸ்லாமிய உலகிலே பல்வேறு விதமான கருத்து முரண்பாடுகள் இந்த ஹதீஸுகளை குறித்து இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹதீஸுகள் முகமது அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு ஏறக்குறைய 200 வருஷத்துக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா அவைகள் தொகுக்கப்படுகிறது. வாய்வழி செய்திகள் தொகுக்கப்பட்டதை பார்க்குறோம். பல இடத்துல வாய்வழியாக கேட்ட செய்திகளை பிற்காலத்திலே வந்து ஒரு நபர் புகாரி என்பவர், மாலிக் அவர்கள், இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு விதமான இஸ்லாமிய அறிஞர்கள், முஸ்லீம் அவர்கள், நசை என்ற பகுதியில் வாழ்ந்து, இப்படி பலரை நீங்கள் சொல்ல முடியும். இவர்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்திலே 200 வருஷங்களுக்கு பிறகு, 250 வருஷங்களுக்கு பிறகு, 300 வருடங்களுக்கு பிறகு இவர்கள் தங்கள் கேள்விப்பட்டவைகளை, செய்திகளை அவர்கள் பதிய வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு இஸ்லாமிய உலகம் முகமது அவர்கள் இஸ்மவேலுடைய சந்ததியில் பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்புகிறார். ஆனால் இதற்கு அடிப்படையாக அவருடைய வரலாற்றிலோ அல்லது வேற குரான் வசனங்களிலோ ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா அல்லது அதற்கு சப்போர்ட்டான வசனங்கள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பல இடங்களிலே அதற்கு முரண்பட்ட செய்திகள் தான் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு முகமது அவர்களுடைய வரலாற்றை நம்ம பார்க்கும்போது, குறிப்பாக சவுதி அரேபியாவிலே நடைபெற்ற ஒரு போட்டியிலே சிறந்த வரலாற்று புத்தகமாக தொகுக்கப்பட்ட புத்தகமாக அங்கீகரிக்கப்பட்ட அர் ரஹிக் அர் மக்தூம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு புத்தகம் இருக்கிறது. இந்த புத்தகத்திலே முகமது அவர்களுடைய வாழ்க்கையை தொகுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த புத்தகம் முகமது அவர்களுடைய அந்த பின்னணியை பற்றி, அவருடைய பிறப்பை பற்றி சில செய்திகளை சொல்லுகிறது. அந்த செய்திகளை குறித்து நாம் சில காரியங்களை இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. என்ன சொல்லுகிறது அந்த செய்தி அப்படின்னு பார்க்கும்போது, அந்த புத்தகத்தினுடைய பக்கங்களிலே வாசிக்கும் பொழுது வம்சம், பிறப்பு, வளர்ப்பு என்கிறதான தலைப்பிலே அந்த புத்தகத்தில் இப்படி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இது நபி அவர்கள் தொடங்கி அத்னானில் முடிகிறது அப்படின்னு சொல்லுகிறது. இரண்டாவது, இதில் மிகுந்த கருத்து முரண்பாடுகள் உள்ளன, அவற்றை ஒன்றிணைப்பது இயலாததாகும். அது அத்னானிலிருந்து நபி இப்ராஹிம் அவர்கள் வரையிலான வம்சத்தொடராகும். இதில் சிலர் மௌனம் காக்கிறார்கள், சிலர் அத்னானுக்கு மேல் வம்சத்தொடரை கூறக்கூடாது என்கிறார்கள், சிலர் வம்சத்தொடரை அதுக்கு மேலும் கூறுவது கூடும் என்கிறார்கள். இவர்கள் இவ்வாறு கூறுபவர்கள் வம்சத்தொடர் மற்றும் எண்ணிக்கையில் முரண்படுகிறார்கள். அவர்களது முரண்பாடான கருத்துகள் 30 தாண்டி உள்ளது அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அதாவது அத்னான் அப்படிங்கிறவர் முகமது நபி அவர்களுடைய அவருடைய அந்த மூதாதையராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் இந்த அத்னானிலிருந்து இஸ்மவேலுக்கு ஏதாவதும் தொடர்பு இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் அதிலே பல்வேறு விதமான குழப்பங்கள் இருக்கிறது. 30 அதிகமான முரண்பட்ட வம்ச வரலாறுகள் இருக்கிறது. இதிலே அறிஞர்களிடத்திலே ஒத்த கருத்தில்லை அப்படின்னு சொல்லப்படுகிற விஷயத்தை பார்க்குறோம். இது மட்டுமே இல்லாமல் இதுக்கும் ஒரு படி மேலே போய் சில செய்திகள், ஹதீஸுகள்லேயே சில செய்திகள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அங்கே அந்த புத்தகத்திலே இருக்கக்கூடிய 13வது பக்கத்திலே இப்படிப்பட்ட சில செய்திகள் பதியப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹதீஸுக்கலை வல்லுநர் இப்னு ஹஜரும் தனது விரிவுரையில் கஹ்தான் வம்சத்தினர் நபி இப்னு இஸ்மாயிலின் குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் என்ற கருத்தை ஏற்றமானது என்று குறிப்பிட்டுள்ளார்கள். அடுத்து, நபி இஸ்மாயில் அவர்கள் மகன் கைத்தான் குடும்பத்தினர் பல காலங்கள் மக்காவில் வாழ்ந்தனர். அவரது சந்ததியில் அத்னானும் அவர் மகன் மஹதும் பேரும் புகழும் பெற்றார்கள். இவர்களிலிருந்து அத்னானிய அரேபியர்கள் தோன்றினர். அத்னான் வரை தங்களது மூதாதையர் பெயர்களை சரியாக மனனமிட்டு பாதுகாத்து கொண்டனர். இப்போ நம்ம தெளிவாக அதிலிருந்து என்ன தெரிகிறோம்னா, அத்னான் வரை இருக்கக்கூடிய அந்த மூதாதையருடைய பெயர்களை அவர்கள் சரியாக மனனமிட்டு கொண்டிருந்தார்கள், மனமிட்டு வைத்திருந்தார்கள். ஆனால் அத்னானுக்கு பிறகு இருக்கக்கூடிய வரலாற்றையோ அல்லது அவருடைய செய்தியோ அவர்களுக்கு தெரியவில்லை, அல்லது முரண்பட்ட செய்திகளை அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறத தெளிவாக அறிவிக்கலாம். சில அறிவிப்புகள் வந்துள்ளது. அதாவது, நபி அவர்கள் தங்களின் வம்ச தலைமுறையை குறிப்பிடும்போது அத்னான் பெயர் வந்தவுடன் நிறுத்தி கொண்டு இதற்கு மேல் வம்ச தலைமுறையை கூறியவர்கள் பொய்யுரைத்து விட்டனர் என்று கூறுவார்கள். பாருங்க, அத்னான் வரைக்கும் முகமது அவர்கள் கூட
அவருடைய லைஃப்ல இருந்து அத்னான் வரைக்கும், அதாவது அத்னான் வரைக்கும் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்னான் மேலும் தலைமுறை பெயர்களை கூறலாம் என்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன சொல்லப்படுகிறதுனா, அத்னான் மற்றும் நபி இப்ராஹிம் அவருடைய 40 தலைமுறைகள், இப்போ முகமது அவர்கள் வரைக்கும், அத்னானிலிருந்து முகமது அவர்கள் வரைக்கும் 21 தலைமுறைகள் அப்படின்னு சொல்லப்படுகிறத பார்க்குறோம். அதாவது முகமது அவர்களிலிருந்து இங்கே தெளிவாக பதிவுபட்டிருக்க பாருங்கள், தங்களுடைய மூதாதையர் பெயர்களை சரியாக மனம் விட்டு பாதுகாத்து கொண்டனர். நபி அவர்களின் வம்ச தலைமுறையில் அத்னான் என்பவர் 21வது தலைமுறை பாட்டனார் ஆவார். இப்போ நம்ம இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய இது சகோதரர்களே, முகமது அவர்களிலிருந்து 21வது பாட்டனாராக இருக்கக்கூடிய அத்னான் என்பவருடைய வம்சம் வரைக்கும் இவர்கள் மனநமிட்டு சரியாக மனநமிட்டு கொண்டிருந்தார்கள். முகமது அவர்களுடைய தந்தை அப்துல்லா, அப்துல்லாவுடைய அவர்களுடைய தந்தை அப்படின்னு சொல்லி அவர்கள் வம்ச வரலாறை சொல்ல முடியும். அப்படி சொல்லிக்கொண்டே போகும் பொழுது அத்னான் வரைக்கும் தான் சொல்லுவார்கள், அதற்கு பிறகு இருக்கக்கூடியதை சொல்ல மாட்டார்கள், முகமது அவர்களை சொல்ல மாட்டார்கள். அப்படி சொல்ல முற்படுகிறவர்கள் அவர்கள் பொய்யுரைத்து விட்டார்கள் என்று சொல்லி முகமது அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி பதியப்பட்டு பிற்காலத்திலே அது பொய்யானது என்று சொல்லியும் இவர்கள் அப்படி ஒரு கருத்தையும் பதிய வைத்திருக்கிறார்கள். ஆனால் அத்னானுக்கு பிறகு இருக்கக்கூடிய வரலாற்றை, அதாவது அத்னான்லிருந்து இஸ்மாயில் வரைக்கும் இருக்கக்கூடிய வரலாற்றை யாராவது ஒருவர் சரியாக சொல்லியிருக்கிறாரா என்று சொன்னால் யாருமே சரியாக சொல்லவில்லை. 30க்கும் மேற்பட்ட பல்வேறு விதமான முரண்பட்ட வரலாறுகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இதை நம்ம ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டியது. அப்போ இஸ்மவேலுக்கும் முகமது அவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்பது நிச்சயமாக ஒரு நேரடி தொடர்பு இல்லை என்பதும், இது இவர்களுடைய மன இச்சை அடிப்படையில் இவர்களாகவே தங்களுடைய விருப்பப்படி இவர்கள் ஒரு வம்ச வரலாறை இவர்கள் பிணைக்கிறார்கள் என்பதும், முகமது அவர்களுக்கு பிறகு 300 வருஷங்களுக்கு பிறகு இவர்களாக உண்டாக்கி வைத்து கொண்ட ஒரு வம்ச வரலாறு தான் என்பதையும் நம் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது சகோதரர்களே. இப்போ நமக்கு இன்னொரு ஒரு மிக முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு செய்தியைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட அடிப்படையாக இந்த வீடியோவுடைய மிக முக்கியமான செய்தியாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்போது இதில் வந்து நம்ம ஹதீஸுகளை பார்த்தோம். ஹதீஸுகள் முகமது அவர்கள் அரேபிய வம்சத்தில் வந்தவர், ஆனால் இஸ்மாயில் அவர்கள் அரேபிய வம்சத்தில் வந்தவர் அல்ல. பிற்காலத்திலே அரேபிய மொழியை படித்து ஒரு அரேபிய பெண்ணை திருமணம் செய்தார் என்று சொல்லி ஹதீஸுகள் சொல்லுகிறது என்பதையும், அதே நேரத்தில் அவருடைய வம்ச வரலாறுகள் என்பது நிச்சயமாக வந்து அவர் அரேபிய வம்சத்திலிருந்து வந்ததற்கான, அல்லது அவருடைய அவருடைய இதிலிருந்து நேரடியாக அரேபிய வம்சங்கள் வந்தது என்பதற்கான நேரடி ஆதாரங்கள் இல்லை என்பதையும், இன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் அதை நம்புகிறது எல்லாமே இந்த முரண்பட்ட கருத்துக்களை பதிய வைத்திருக்கிற அறிஞர்களுடைய செய்திகளை வைத்துத்தான் என்பதையும் நம்ம ஆதாரபூர்வமாக முகமது அவர்களுடைய வம்ச வரலாறு என்று சொல்லி இஸ்லாமியர்கள் நம்புகிற புத்தகங்கள் அடிப்படையிலேயே தான் நம்ம இன்றைக்கு புரிய வைத்திருக்கிறோம். இப்போ மிக முக்கியமான விஷயம், குரான் என்ன சொல்லுகிறது? குரான் முகமது அவர்கள் எந்த சந்ததியிலே வந்தவர் என்று சொல்லி எப்படி பதிவு செய்திருக்கிறது என்பதைத்தான் உங்களோடு கூட இப்போ நம்ம பகிர்ந்து கொள்ள போகிறோம் சகோதரர்களே. இப்போ குரானுடைய 2வது அத்தியாயம் 136வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அல்லாஹ்வையும் எங்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும் இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் இன்னும் அவருடைய சந்ததியினருக்கு இறக்கப்பட்டதையும், மூசாவுக்கும் ஈசாவுக்கும் கொடுக்கப்பட்டதையும், இன்னும் மற்ற நபிமார்களுக்கும் அவர்களின் இறைவனிடம் கொடுக்கப்பட்டதையும் நம்புகிறோம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே முஸ்லீம்கள் சொல்லுகிறது போல அல்லாஹ் சொல்கிறார், இப்படி சொல்கிறார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ரஹாமுக்கும், அதாவது இப்ராஹிமுக்கும், இஸ்மாயிலுக்கும், இஸ்ஹாக்குக்கும், யாக்கூபுக்கும், இன்னும் அவர் சந்ததியினருக்கும் இறக்கப்பட்டதை, இறக்கப்பட்டதுன்னா என்ன அப்படின்னா வேதம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும், மூசாவுக்கும் ஈசாவுக்கும் கொடுக்கப்பட்ட வேதத்தையும், இன்னும் மற்ற நபிமார்களுக்கும் அவர்களின் இறைவனிலிருந்து கொடுக்கப்பட்டதையும் என்ன பண்ணுறோம், நாங்கள் நம்புகிறோம். அப்போ எப்படி இப்ராஹிமோ அதுபோல் இஸ்மாயிலுக்கும், இஸ்ஹாக்குக்கும், யாக்கூபுக்கும் அங்கே வேதம் கொடுக்கப்பட்டது, அல்லது அவருடைய இறைவனிடத்திலிருந்து வகி வந்திருந்தது, இறைவனுடைய வார்த்தைகள் வந்திருந்தது, அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை நாங்கள் நம்புகிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்ததாக குரானுடைய 3வது அத்தியாயம் 64வது வசனம், அல்லாஹ்வையும் எங்கள் மீது இறக்கப்பட்டதையும், எங்கள் மீது இறக்கப்பட்டதுன்னா என்னென்னா குரான், இது வந்து முகமது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தை சொல்லுகிறது, எங்கள் மீது இறக்கப்பட்டதையும், இன்னும் இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் அவர்களின் சந்ததியோர் ஆகியோர் மீது அருள் செய்யப்பட்டதையும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் அவர்களின் சந்ததியர் ஆகியோர் மீது இறக்கப்பட்டதையும். இப்போ வெறும் இப்ராஹிம் மீதோ
வெறும் இசாக் மீதோ இஸ்மாயில் மீதோ யாக்கூப் மீதோ மட்டுமல்ல அவர்களுடைய சந்ததிகள் மேலும் இறக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப கவனமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். அங்கே முதல்ல வந்து இசாக் அவர்கள் மீது, இஸ்மாயில் அவர்கள் மீது, யாக்கூப் அவர்கள் மீது, இப்ராஹிம் அவர்கள் மீது இறக்கப்பட்டதை நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் இங்கே அவர்களுடைய சந்ததிகள் மீதும் இறக்கப்பட்டதை நாங்கள் நம்புகிறோம். இங்கே ரொம்ப கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இப்போ முதல்ல இஸ்மாயில் அவர்களை மட்டும் நம்ம இங்கே ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறோம், மற்றவர்களை வந்து நம்ம இங்கே ஃபோக்கஸ் பண்ணலை. இஸ்மாயில் அவர்களை ஒரு நபி, அதாவது தீர்க்கதரிசி என்று சொல்லி குரான் சொல்லுகிறது. இப்பொழுது இஸ்மாயில் அவர்களுடைய சந்ததியர்கள், அவர்களிலும் நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்ன இருக்கு? வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. 3:64 வசனம் சொல்லுகிறது பாருங்க, இப்ராஹிம், இஸ்மாயில், இசாக், யாக்கூப் அவர்களின் சந்ததியர் ஆகியோர் மீதும் அருள் செய்யப்பட்டவற்றையும். அப்ப என்ன, இஸ்மாயிலுக்கு ஏற்கனவே வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய சந்ததியருக்கும் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்க இதில் நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இங்கதான் இருக்கிறது. அப்ப அவருடைய சந்ததியினருக்கும் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்க கவனமா பாருங்க. அப்போ இன்றைக்கு இஸ்மாயிலுடைய சந்ததி, இஸ்மாயிலுக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய சந்ததியருக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை குரான் முகமது அவர்களை பற்றி என்ன சொல்கிறது, முகமது அவர்கள் எந்த சந்ததியிலிருந்து வந்திருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி சொல்லும் பொழுது, முதலாவது இங்கே ஒரு வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். 6:157 வசனம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, மெய்யாகவே எங்கள் மீது ஒரு வேதம் அருளப்பட்டிருந்தால் நிச்சயமாக நாங்கள் அவர்களை விட மிக்க நேர்மையாக நடந்திருப்போம் என்று நீங்கள் கூறாதிருக்கும் பொருட்டும் இவ்வேதத்தை அருளினோம். ஆகவே உங்களுடைய இறைவனிடமிருந்து மிக தெளிவான வேதமும் நேர்வழியும் அருளும் வந்துவிட்டது. எவன் ஒருவன் அல்லாவின் வசனங்களை புறக்கரித்து அவற்றை விட்டு விலகுகிறானோ அவன் அநியாயக்காரன். இங்கே முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே முகமது நபி அவர்கள் இன்றைக்கு மக்காவில் இருக்கக்கூடிய அரபியர்களுக்கு வந்திருக்கிறார், அரபிய மக்களுக்கு வந்திருக்கிறார். ஆனால் அரபிய ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள், அல்லாஹ் என்ன சொல்கிறார் என்றால், எங்களுக்கு ஒரு வேதம், நீங்கள் முன்னர் இருந்த சந்ததி, ரெண்டு சந்ததிகளுக்கு, அதாவது யூத சந்ததிக்கும் அவர்கள் அதாவது கிறிஸ்தவர்களுக்கும் எப்படி வேதம் இறக்கப்பட்டதோ அதுபோல ஒரு வேதம் எங்களுக்கும் இறக்கப்பட்டிருந்தால் நாங்கள் அவர்களை விட நல்லவர்களாக வாழ்ந்திருப்போம் என்று சொல்லி நீங்கள் சொல்லாதிருக்கும் பொருட்டாக இந்த வேதத்தை நான் உங்களுக்கு அருளுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறத பார்க்குறோம். ரொம்ப கவனமாக இது பண்ணுங்க. ஏற்கனவே அந்த ஜனங்கள் வேதம் ஏற்கனவே அவர்களிடத்துல இல்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள் கிறிஸ்தவர்களிடத்துல வேதம் இருக்கிறது, அங்கே யூதர்களிடத்துல வேதம் இருக்கிறது, முன்னர் இருந்த ரெண்டு சந்ததியினருக்கும் வேதம் இருக்கிறது, எங்களிடத்திலே வேதம் இருந்திருந்தால். அப்ப என்ன அர்த்தம், எங்களிடத்திலே வேதம் இல்லைன்னு அர்த்தம், எங்களுடைய சந்ததியினருக்கு வேதம் அருளப்படவில்லை என்பதுதான் அங்கே அர்த்தம். இன்னும் வலிமையான வசனங்களை நாம என்று சொல்லுகிற குரானிலிருந்து வாசிக்கலாம். குரானுடைய 28:46 வசனம் இப்படி சொல்லுகிறது, இதற்கு முன் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் வராத சமுதாயத்துக்கு நீர் எச்சரிக்கை செய்பவராகவும் அவர்கள் படிப்பினை பெறுவதற்காகவும் இது கூறப்படுகிறது. இங்க என்ன சொல்லப்படுகிறது, முகமது அவர்களை பார்த்து இந்த குரானுடைய வசனம் பேசுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறார், முன்னர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய நபிமார்கள் வராத சமுதாயத்திற்கு உன்னை நான் அனுப்புகிறேன். இதான் முகமது அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார். இதே அடிப்படையில் இன்னொரு வசனம் சொல்லுகிறது பாருங்க, குரானுடைய 32:3 வசனம் சொல்லுகிறது, உமக்கு முன்னர் எச்சரிப்பவர் வராத சமுதாயத்தை நீ எச்சரிக்கை செய்பவதற்காகவும் அவர்கள் நேர்வழி பெறுவதற்காகவும் இறைவனிடமிருந்து உமக்கு வந்த உண்மை. இங்க தெளிவா சொல்லுது பாருங்க, உமக்கு முன்னர் எச்சரிக்கை செய்பவர் வராத சமுதாயம் அப்படின்னு என்ன அர்த்தம், உமக்கு முன்னர் நபிமார்கள் வராத சமுதாயத்திலே உன்னை நான் அனுப்பியிருக்கிறேன் அப்படிதான் அல்லாஹ் குரான்ல சொல்லுகிறார் முகமது நபி அவர்களை பார்த்து. அடுத்த குரான்ல இன்னொரு வசனம் சொல்லுகிறது பாருங்க, 34:44 வசனம், அவர்கள் ஓதக்கூடிய வேதம் எதையும் நாம் அவர்களுக்கு கொடுக்கவில்லை, உமக்கு முன்னர் அச்சமூட்டி நாம் இவர்களிடம் அச்சமூட்டி செய்பவர்களை எச்சரிக்கை செய்பவர்களை அனுப்பவில்லை. அல்லாவே குரான்ல சொல்றான், 134:44 சொல்லுகிறான், உமக்கு முன்னர் எந்த நபிமார்களையும் இந்த சமுதாயத்திலே நான் அனுப்பவில்லை, உமக்கு முன்னர் எந்த வேதத்தையும் நான் நமக்கு கொடுக்கவில்லை அப்படின்னு தெளிவுபடுத்தி சொல்லுகிற விஷயத்தை பார்க்கிறோம். இங்க ரெண்டு விஷயத்தை நீங்க குறிப்பா கவனிக்கணும். ஒன்று, முதலாவது நான் சொன்னேன், இஸ்மாயில் அவர்கள் நபி, அவருடைய சமுதாயத்திற்கு வேதம் அருளப்பட்டிருந்தது,
இஸ்மாயில் அவர்களுக்கு வேதம் அருளப்பட்டிருந்தது குரான் அடிப்படையிலே. கவனிக்க வேண்டியது குரான் அடிப்படையிலே. இப்பொழுது முகமது அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது, முகமது அவர்கள் வந்த சமுதாயம் அது வேதம் கொடுக்கப்படாத சமுதாயம். அந்த சமுதாயத்திற்கு நபிமார்கள் வரவில்லை, முகமது அவர்கள் தான் முதலாவது நபியாக அனுப்பப்படுகிறார், தீர்க்கதரிசியாக அனுப்பப்படுகிறார். இன்னொரு வசனம் வேதத்தில் வாசிக்கலாம். இவர்கள் ஒருவேளை சொல்லுவாங்க, முகமது நபி அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அவர் இருந்த சமுதாயத்துக்கு தான் நபிமார் வரவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மிக தவறான ஒரு வார்த்தை அல்லது வாதம். அதற்கும் குரானிலேயே ஆதாரம் இருக்கிறது. குரானுடைய சூரா 36வது அத்தியாயம் ஆயத்துகள் 5-6 ஆயத்தினை வாசிக்கும் பொழுது, அங்கே எந்த சமுதாயத்தினரின் மூதாதையர்கள் எச்சரிக்கப்படாமையினால் இவர்கள் அலட்சியமாக இருக்கின்றார்களோ, இவர்களை எச்சரிப்பதற்காக மிகைத்தவனாகிய நிகரற்ற அன்புடையவனால் இது அருளப்பட்டது. பாருங்க, இங்க தெளிவா சொல்லுது, யாருடைய மூதாதையர்களுக்கு நபிமார்கள் தீர்க்கதரிசிகள் அனுப்பப்படவில்லையோ அந்த சமுதாயத்தை எச்சரிப்பதற்காக நான் உன்னை அனுப்பியிருக்கிறேன். பாருங்க, இங்க தெளிவா சொல்லப்படுகிறது, முகமது அவர்களுடைய சமுதாயம் அல்லது முகமது அவர்கள் வாழ்ந்த அல்லது அவர் பிறந்த அந்த அரபி சமுதாயம் என்பது அது நபிமார்களோ வேதமோ அருளப்படாத ஒரு சமுதாயம். அந்த சமுதாயத்திலே அவருக்கு முன்பாக நபிமார்கள் வரவில்லை, அவருக்கு முன்பாக வேதம் கொடுக்கப்படவில்லை என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நாம தெளிவாக முடிவு செய்து கொள்ளலாம், குரான் முகமது அவர்கள் இஸ்மாயிலுடைய சந்ததியிலே பிறந்தவர் என்று சொல்லி சொல்லவில்லை, அதை மறுக்கிறது. இன்னும் சொல்லப்போனா இஸ்மாயில் அவர்கள் நபியாக இருக்கிறார், அவருடைய சந்ததியிலே வேதம் கொடுக்கப்பட்டிருந்தது, அந்த சந்ததியில தான் முகமது நபி அவர்கள் வந்தார்கள் என்று சொல்லி பிற்காலத்திலே இவர்கள் ஹதீஸ்கள் என்ற பெயர்களிலே இவர்களுடைய மனோ இச்சையைத்தான் இவர்கள் பின்பற்றி இவர்கள் எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய, அங்கே குரானுடைய அல்லாஹ்வோ முகமது அவர்களோ குரானின் அடிப்படையிலே அவர்கள் இதை சொல்லவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். அப்போ இன்றைக்கு முகமது அவர்கள் இஸ்மாயிலுடைய சந்ததியில வந்தவர் என்பது ஒரு மனோ இச்சையும் அவர்களுடைய சில ஆசைகளும் அவர்களுடைய புனையப்பட்ட சில நம்பிக்கைகளும் தான் இதில் இருக்கிறது ஒழிய, குரான் இதற்கு எதிராக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குரான் தெளிவாக சொல்லுகிறது, இஸ்மாயில் என்பவர் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு நபி, அவருக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருந்தது, அவருடைய சந்ததியருக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் முகமது அவர்கள் பிறந்த அந்த சமுதாயமோ அதற்கு முன்பாக நபிமார்கள் அனுப்பப்படாதவர்கள், அதற்கு முன்பாக வேதம் கொடுக்கப்படாத ஒரு சமுதாயத்திற்கு தான் முகமது அவர்கள் வந்தார்கள் என்று சொல்லி தெளிவாக குரான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு நிறைய பேர் இந்த விஷயத்தை வேதாகம அடிப்படையில் கூட தெரியாம தான் நிறைய பேர் இஸ்மவேல் சந்ததி தான் இன்றைக்கு இருக்கிற முஸ்லீம்கள் என்று சொல்லி நம்புகிறதை பார்க்கிறோம். இதற்கு வேதாகம அடிப்படையில் ஒரு ஆதாரமும் கிடையாது. இஸ்மவேல் சந்ததி தான் இன்றைக்கு இருக்கிற அரபியர்கள் என்றதோ, இஸ்மவேலுடைய நேரடியான சந்ததிகள் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரபிய வம்சவழிகள் என்றோ வேதாகமத்தினுடைய ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது. சரி, வரலாற்றில் தான் ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று சொன்னால் எந்த விதமான வரலாற்று ஆதாரங்களும் கிடையாது. சரி, அட்லீஸ்ட் இவங்க நம்பக்கூடிய குரான் அடிப்படை, இவர்களுடைய அஸ்திபாரமாகிய குரான்ல தான் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொன்னா அந்த குரான்லயும் எதுவும் கிடையாது. இவர்கள் சந்ததிகளாக மனப்பாடம் செய்து கொண்ட சில நம்பிக்கைகள் தான், மனனம் செய்து கொண்ட சில நம்பிக்கைகள் தான் அவர்களுக்கு இருக்கே ஒழிய எந்த விதமான ஆதாரங்களும் இவர்களிடத்தில் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குரான் தெளிவா சொல்லுது, 4 வசனங்களை உங்களுக்கு காண்பித்தேன். அதாவது 6வது அத்தியாயம் 157 அரபிகள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு வேதம் வந்திருந்தால் நாங்கள் தவறி இருக்க மாட்டோம், இதை விட நல்லா இருந்திருப்போம்னு சொல்றாங்க, அப்ப வேதம் இல்லை என்று தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது முகமது அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார், இன்னைக்கு 28வது அத்தியாயம் 46வது வசனம், 32வது அத்தியாயம் 3வது வசனம், 34வது அத்தியாயம் 44வது வசனம், 36வது அத்தியாயத்தினுடைய 5-6 வசனங்கள், இது எல்லா வசனங்களிலும் முகமதே நீ நபிமார்கள் அனுப்பப்படாது, வேதம் அனுப்பப்படாத ஒரு சந்ததிக்குத்தான் உன்னை நான் அனுப்பியிருக்கிறேன் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லுகிறது. இன்றைக்கு இருக்கிற உலக முஸ்லிம்கள் இந்த நம்பிக்கைக்கு எதிரான ஒரு நம்பிக்கையை, இந்த குரான் வசனங்களுக்கு எதிரான அவருடைய எண்ணங்களை, அவருடைய மனோ இச்சைகளை அல்லது அவருடைய முன்னோர்கள் பரப்பின தவறான கருத்துக்களைத்தான் இன்றைக்கு அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதாகம் அடிப்படையிலும் சரி, வரலாற்று அடிப்படையிலும் சரி, இஸ்லாமியுடைய அஸ்திபாரமாகிய குரானினுடைய அடிப்படையிலும் சரி, இஸ்மவேலுடைய சந்ததியிலே முகமது அவர்களோ அல்லது அவருடைய சந்ததிகளோ வரவில்லை என்பது ஆணித்தரமாக இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது.
இது அநேக இடங்களிலே நாம் சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. இன்னும் தேவையானால் இன்னும் அதிகமான விளக்கங்களை கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். இதில் அதிகமான சந்தேகம் இருக்கு. இந்த வீடியோ பார்க்கிற சகோதரர்கள், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குமானால் நீங்கள் தாராளமாக எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் போடலாம். எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து இந்த வீடியோக்கள் உங்களுக்கு வருவதற்கு வசதியாக இருக்கும். என்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குது, யூடியூப் IEMT இந்தியா என்று சொல்லி யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோக்கள் கிடைக்கும். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.